ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன ஸ்டாக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளுக்கு டெக்னிக்கலாக நல்ல பிரேக் அவுட் எடுத்திருக்கேன் ஒரு நல்ல ஃபோர் ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பிரேக் அவுட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக்கு ஈச்சர் மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல டபுள் பாட்டம் ரிவர்ஸ் எடுத்திருக்கு. இப்போ இந்த டபுள் பாட்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோன்னா, நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஹை, இது ஒரு பாட்டம், செகண்ட் பாட்டம், அடுத்த ஹை. நெக்ஸ்ட் இதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையான 3030 இந்த ரேஞ்சுக்கு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஐயாருக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம ஹோல்டு பண்ணலாம். இதோட மூமெண்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அடுத்த ஹையை பார்த்து போகும். நியர் டைமில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறக்கும் நல்ல சான்சஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு டிஎல்எஃப். இந்த ஸ்டாக் இப்போது நல்ல ஒரு ரைசிங் விச் பேட்டர்னில் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. 4:13 அப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டார்கெட் ரீச் ஆகிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்கு விஐபி இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கு ரீசெண்டாக இப்போ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, அசன்டிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு டே டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு இமிடியேட் டார்கெட்டாக 5:35 வரைக்கும் போகிறக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு செஞ்சுரி பிளைவுட். 125 ரேஞ்சிலிருந்து 400 வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்தாக நல்ல ஒரு கன்சாலிடேஷன். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் டெலீட் பண்ணிடலாம். இப்போ சைடுவே ஆசிலேஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ மே மந்த்லேருந்து இப்போ கரண்ட் மந்த் வரைக்கும் நல்ல ஒரு சைடுவே ஆசிலேஷன். அதை தாண்டி நம்மளுக்கு அப்சைடும் போகலை, அதை தாண்டி டவுன் சைடும் போகலை. இங்கே ஒரு நல்ல டவுனு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு தான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு நல்ல ஒரு அப்பு, இது ஒரு நல்ல ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு தான். இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன் டே கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் வைக்கலை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டில் ஃப்ரேம் வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா 458 485 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க 4 ஸ்டாக்குமே நம்மளுக்கு டெக்னிக்கலாக நல்லா பிரேக் அவுட் எடுத்திருக்கேன், ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். டார்கெட்டில் எந்த ஒரு பேட் நியூஸ் இல்லாமல் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த டார்கெட் எல்லாமே நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நம்ம நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.